மகளிர் தொகை ரூபாய் ஆயிரம் அரசு புதிய அதிரடி முடிவு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தொகை வழங்கும் திட்டம் கடந்த செப்டம்பர் மாதம் முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி மகளிர் வங்கி கணக்கில் ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கோமா தேக்கா கட்சிக்கு நாமக்கல் மக்களவைத் தொகுதி ஒதுக்கப்பட்டது ஆனால் இந்த முறை திமுக வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று திமுகவினர் வலியுறுத்தினர் இதனை கேட்டுக்கொண்ட உதயநிதி மகளிர் உரிமை தொகை பெறாதவர்களின் பட்டியலை தயாரித்து வழங்க உத்தரவிட்டார் இதுவரை ஆயிரம் ரூபாய் கிடைக்காதவர்களுக்கும் தேர்தலுக்கு முன்னதாக ஆயிரம் ரூபாய் தருவதற்கு தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது